கோயில் வந்து அருள்சாகர அம்மா திருக்கோயில்மா, மன்னார்குடி நகரில் திருவாரூர் மாவட்டம். துளசி மரம், இந்த கோயிலில் என்னென்னா கணபதி ஹோமம் நடக்குது, புதுமனை பூஜை மற்றும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்கிறாங்க. அபிஷேக பொருளும் அதனுடைய பலன்களும் அப்படின்னா, நல்லெண்ணெய் வந்து பிசசுரன் நிவர்த்தி, தீர்த்தம் வந்து சாந்தி மன அமைதி, மஞ்சள் மங்களம் பொங்கும், நறு மஞ்சனப்பொடி கடன் தீரும், பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணால் செல்வம் குவியும், உடல் வலிமை கிடைக்கும், தேன் நல்ல சரீரம் சாரீரம் கிடைக்கும், பால் நீண்ட ஆயுள் கிடைக்கும், தயிர் வந்து புத்திரவிருத்தி அதாவது மக்கட்பேறு கிடைக்கும், இளநீர் வந்து யோகம் கிடைக்கும், கரும்பு சார் நல்ல உடல் குரல் வளம், குரல் வளம் உள்ளவங்க இந்த சங்கீத வித்வாங்கெல்லாம் இது பண்ணலாம். கரும்பு சாறு எலுமி சாறு பயத்தை போக்கும், தைரியத்தை கொடுக்கும், பழம் பழம் எந்த பழம் வேணாலும் பண்ணலாம், வெற்றி கிடைக்கும். தங்க அபிஷேகம் பண்ணோம்னா செய்யும் தொழில் லாபம் பெருகும், சந்தனம் புகழ் செல்வ விருத்தி கிடைக்கும், பன்னீர் கல்வி சிறப்பு, கல்வியில் நல்லா இது பண்ணணும், நல்லா மேலும் மேலும் வரணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். அதாவது கல்வியில் மேம்பா வந்து நெட்டு எழுதுகிறவங்க மற்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எழுதுகிறவங்க எல்லாருமே இந்த இதை செஞ்சோம்னா பன்னீர் அபிஷேகம் பண்ணோம்னா கல்வி சிறக்கும்ன்றாங்க. மாப்பொடி கடுஞ்சுரம் தீரும், மும்மலம் நீங்கும், புனித பொற்குட தீர்த்தம் கலச பாவங்கள் நீங்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த அபிஷேக பொருள் வந்து நம்ம வந்து ஆஞ்சநேயருக்கு பண்ணோம்னா, ஆஞ்சநேயரை வந்து நம்ம சனிக்கிழமை வியாழக்கிழமை அமாவாசை எல்லா நாள்லேயும் வழிபடலாம், வழிபட்டால் அதற்குரிய பலன்கள் கிடைக்கும்ன்றதான் இது அவ்வளோ சிறப்பான இது. இது பட்டாபிராமன் இதில் ஆஞ்சநேயர் பாருங்கள் எப்படி இருக்காருன்ட்டு. மறுபடியும் ஆஞ்சநேயரை வணங்கி நம்ம